வாழ்க வளமுடன். நான் காலிஃப்ளவர் பொரியல் செய்ய போகிறேன். இப்போ நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த வானெல்லாம் தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். கொதிக்க வச்சு அரை ஸ்பூனு மஞ்சள் பொடி, அரை ஸ்பூனு கல் உப்பு போட்டுட்டு இந்த காலிஃப்ளவரை ஒரு நிமிஷம் போட்டு வைங்க. அதில் பூச்சி எது எதெல்லாம் இருந்ததுன்னா கிருமிலாம் போயிடும். நீங்கள் தண்ணியில் இதுமாரி போட்டு ஒரு நிமிஷம் வச்சுருந்து அப்புறம் வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறம் சமைங்க காலிஃப்ளவர்லாம். இதில் அதிகமாக மருந்துலாம் போட்டிருப்பாங்க. கொதிக்கிற தண்ணியில் போடுங்க. இந்த பாருங்க காலிஃப்ளவர் இதுமாரி ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வடிகட்டியால் வடிகட்டி எடுத்துடலாம். எப்பயுமே நீங்கள் காலிஃப்ளவர் செஞ்சீங்கன்னா ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு அலசு அலசிட்டு இதுமாதிரி ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு ஒரு நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் எடுத்துருங்க. பூச்சி அந்த மருந்து அதெல்லாம் போயிடும். ஏன்னா காலிஃப்ளவரில் வந்து அதிகமாக மருந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுமாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதை தண்ணியை ஊற்றிட்டு இந்த வானல் வச்சிடலாம். நான் வானல் வச்சுருங்க. வானல் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கனமாக ஊற்ற வேண்டாம். இதில் வந்து கால் ஸ்பூனு கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து, நான் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக அரிஞ்சி வச்சு போடுறேன், ரெண்டு பச்சை மிளகாய், நாலு பல்லு பூண்டு குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், நாலு பல்லு எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. அடுத்தது கருவேப்பிலை. நான் ஒரு தக்காளி சின்ன தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டு இதை வதக்கலாம். நீங்கள் காலிஃப்ளவரில் இதுமாரி பொரியல் பண்ணி பாருங்கள். நம்ம எப்பவுமே குருமா தான் வைப்போம் சப்பாத்திக்கு. இதுமாரி நம்ம பொரியல் பண்ணால் சாம்பார் சாதத்துக்கு ரச சாதத்துக்கு தான் செய்யலாம், சாப்பிட்லாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் நல்லா வதங்கணும். இந்த காலிஃப்ளவர் தேவையான கல் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி யூஸ் பண்ணுங்கள், அதான் உடம்புக்கு நல்லது. ஒரு காய்கறி இல்லைன்னா ரெண்டு காய்கறி கனமாக குழம்புலாம். இப்போ வந்து முள்ளுங்க சாம்பார் வைக்கணுங்க, அதுக்கு ஒரு தொட்டுக்க வந்து இதுமாதிரி காலிஃப்ளவர் இதெல்லாம் உருளைக்கிழங்கு
அதுமாரி வச்சுக்கோங்க. கனமாக போட்டு செய்யாதீங்க, அது சத்து கிடைக்காது உடம்புக்கு. ஒரு நாளைக்கு ஒரு காய் போட்டு செய்யுங்க, உடம்புக்கு நல்லா சத்து கிடைக்கும். இப்போ காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் போடுறேன், நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். இதில் தண்ணியெலாம் ஊற்றவேனா தண்ணியிலே விடும் காலிஃப்ளவர். சரி, வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி காட்டாமல் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் தண்ணி விடுது. இப்படியே போட்டு மூடியை போட்டு மூட வேக வச்சிடலாம். இப்போ அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுக்கலாம். நடுவில் இதை பாருங்கள், தண்ணிலாம் விட்டு, நான் தண்ணி ஊற்றவே இல்லை. உங்களுக்கு வேணும்னா காட்டாம்பா தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இங்கே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ரசம் சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்னும் 1 நிமிஷம் வந்தால் போதும், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது பாருங்க, தண்ணிலாம் சுண்டிடுச்சு. நம்ம இந்த அளவுக்கு நிறுத்திடலாம், அடுப்பு அடுத்து நிறுத்திடலாம். ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நீங்கள் கொத்தமல்லி தழை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க, கொத்தமல்லி தழை இல்லைன்னா விட்டுடலாம். இந்த காலிஃப்ளவர் குருமா செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். காலிஃப்ளவர் பொரியல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.